பாஜக வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல் என ஒரே என்று ஒரே அடியாக நாட்டை நாசமாக்கி விடுவார்கள் என கடுமையாக சாடியுள்ளார். தான் சொல்லித்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்தது என தன்னுடைய எஜமானருக்கே போட்டியாக எடப்பாடி பழனிசாமி உருட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். ஒரு மனிதன் பொய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாது என கவுண்டமணி பாணியில் பேசியதும் பிரச்சார கூட்டத்தில் சிரிப்பலை எழுந்தது. கர்நாடகாவிடமிருந்து உரிய நேரத்தில் தண்ணீரை பெற்றுத்தர முடியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து பேசிய அவர், தமிழகத்திற்கு நீர் வழங்க மறுத்த கர்நாடகாவை கண்டித்து ஒரு அறிக்கையை கூட முதலமைச்சர் விடவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் வாரிசு அரசியலுக்கு சாவு மணி அடிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து பேசிய இபிஎஸ், திமுக என்பது ஒரு கட்சி அல்ல என்றும் கார்ப்பரேட் கம்பெனி எனவும் காட்டமாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூட தகுதியற்றவர் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து பேசிய அவர், பிரதமர் மோடி வாயாலேயே வடை சுட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். கலைஞரின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்பதை தாண்டி உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது என தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜா அண்ணாமலைபுரத்தில் பிரச்சாரத்திற்கு பின்னர் பேட்டியளித்த அவர், அண்ணாமலை குறித்த உதயநிதியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அதிமுக கூடாரம் காலியாகிவிடும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அரக்கோணம் பாமக வேட்பாளர் பாலுவை ஆதரித்து பிரச்சாரத்தில் பேசிய அவர், வன்னியர்களை இபிஎஸ் ஏமாற்றிவிட்டதாக கடுமையாக சாடினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் ஆக்கிரமிக்கும் சீனாவை எதிர்த்து கேட்கக்கூடிய தைரியம் பாஜக அதிமுகவிற்கு கிடையாது என தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி விமர்சித்திருக்கிறார். சிவஞானபுரத்தில் பிரச்சாரத்தில் பேசிய அவர், நாட்டுப்பற்றே இல்லாத பாஜகவிற்கு தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்றார். தமிழகத்தில் பாஜகவை வைத்துதான் திமுக அரசியல் செய்கிறது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் ஸ்டாலினை ஆதரித்து பிரச்சாரம் செய்த பின்னர் பேட்டியளித்த வானதி, திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழக மக்களை ஏமாற்றும் கூட்டணி என விமர்சித்தார். வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரேமலதா, எண்ணற்ற விலை உயர்வுகளைத்தான் மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு பரிசாக கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தேனி தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன், 10 ஆண்டுகாலம் ஊழல் இல்லாத ஆட்சியை தந்தவர் மோடி என புகழாரம் சூட்டினார். ஆர் கே நகர் இடைத்தேர்தலைப் போல் தன்னை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்களை மக்கள் டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாயசத்தை காட்சி காதில் ஊற்றினால் இனித்திடுமா என கேட்ட சீமான், வளர்ச்சி வளர்ச்சி என்றால் எங்கே வளர்ந்தது என மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பினர். திருவள்ளூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதி சந்திரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ சி சண்முகத்திற்கு ஆதரவாக நடிகை குஷ்பு பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் பேசிய அவர், மக்களை ஏமாற்றும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவதை விட கட்சியை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என காங்கிரசிற்கு அறிவுரை கூறினார். தமிழ்நாட்டிற்கு வருவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என தெரிந்துவிட்டதால் அமித்ஷா நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டதாக மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் விமர்சித்தார். வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்த அவர், வெள்ளத்துக்காக வராத மோடி ஓட்டுக்காக வருவதாக சாடினார். பெரம்பலூர் மாவட்டம் துறையூரில் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டார். சோபனபுரம் பகுதியில் உரையாற்றிய அவர், 5 ஆண்டுகளாக தனது தொகுதியில் நிறைவேற்றிய நலத்திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார்.
புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விதிகளை மீறி புதிய வாக்குறுதிகளை அளித்தது தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகளிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இன்றைக்குள் பதிலளிக்க வேண்டும் என புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்திருக்கிறார். திருப்பூர் அருகே வாகன சோதனையின் போது தேர்தல் பறக்கும் படையினரை மிரட்டியதாக திருப்பூர் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முருகானந்தம் தனது காரை சாலையின் நடுவே நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினரோடு வாக்குவாதம் செய்துள்ளார். சிவகங்கை வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை வரவேற்று ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு காங்கிரஸ் நிர்வாகி தலா 50 ரூபாயை வெளிப்படையாக விநியோகம் செய்தது போன்ற வீடியோவும் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து வரும் 10 தேதி வேலூரில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். பிரதமர் வருகை முன்னிட்டு வேலூர் கோட்டை மைதானம் விமான நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் மடக்கி சோதனை மேற்கொண்டனர். தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த திருமாவளவன் அவரது சொந்த ஊரான அங்கனூர் அருகே சென்றபோது அதிகாரிகள் மடக்கி சோதனை நடத்தினர். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக நடிகை காயத்ரி ரகுராம் சாலையோர கடை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது நடனமாடி வித்தியாசமான முறையில் வாக்கு கேட்க முயன்ற காயத்ரி பழைய நினைப்பில் கையில் தாமரை போல சைகை காட்ட வந்து உடனடியாக அதனை இரட்டை இலை போல மாற்றிக்கொண்டார். மதுரை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராமஸ்ரீனிவாசன் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் எல்லாம் பாஜகவினர் வாட்டர் பாட்டிலில் தாமரையை வைத்து மலர வைத்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. பாஜகவின் சின்னத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் புதிய யுக்தியை ராமஸ்ரீனிவாசன் கையில் எடுத்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பிரச்சாரம் முடிந்து வீடு திரும்பிய காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தின் காரை முழகுமூடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் மறித்து சோதனை மேற்கொண்டனர். சோதனை முடியும் வரை அருகில் உள்ள டீ கடையில் டீ குடித்துக் கொண்டு விஜய் வசந்த் காத்திருந்தார். கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ளும் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அனுமதி மறுத்த உத்தரவை இன்று பிற்பகலுக்குள் மறுபரிசீலனை செய்ய மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் இருப்பாளி கிராமத்தில் 85 வயது மனநலம் குன்றிய முதியவரிடம் தபால் வாக்கு பெற சென்ற தேர்தல் அதிகாரிகள் அவரது அனுமதியை பெறாமலேயே கைரேகையை மட்டும் பெற்றுக்கொண்டு தன்னிச்சையாக சின்னத்திற்கு முத்திரையிட்டு பெட்டியில் போட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை சாலையில் வாகன சோதனையின் போது தேர்தல் பறக்கும் படையினர் 25,90,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். அவை தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரும் வருவாய் கோட்டாட்சியருமான தீபாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் மெட்டல் டிடெக்டர் மூலமாக வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து இடங்களிலும் நடைபெறும் சோதனை என்று நிபுணர்கள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் எட்டிமடை பகுதியில் பிரபல தொழிலதிபரும் எம்எல்ஏ ஆறுமுகத்தின் உறவினருமான தனசேகர் என்பவர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா கொடுக்க ஏற்பாடு நடப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் நடைபெற்ற சோதனையில் பணம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரோட்டில் பழையபாளையம் பகுதியில் RR துளசி கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான திருமண மண்டப அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். கடந்த அதிமுக ஆட்சியிலும் தற்போதும் அரசின் பல்வேறு ஒப்பந்தப் பணிகளை மேற்கொண்டு வரும் கட்டுமான நிறுவனம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லையில் அரசு ஒப்பந்ததாரரான RS முருகனின் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு நன்கொடை அளிக்க உள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து வருமான வரித்துறையினர் ரெய்டு நடத்தியதாக சொல்லப்படுகிறது.
மயிலாடுதுறையில் 4 நாட்களாக நகர்ப்புற காடுகளில் பதுங்கி போக்கு காட்டும் சிறுத்தையை பிடிப்பதற்காக 3 கூண்டுகளில் இறைச்சியை வைத்தும் ஆடு ஒன்றை அருகே கட்டி வைத்தும் வனத்துறையினர் காத்திருக்கின்றனர். மீண்டும் அதே பகுதிக்கு சிறுத்தை வருமா என எதிர்பார்த்துள்ளனர். திண்டுக்கல்லில் 2 சகோதரிகளை அவர்களின் காதலர்களின் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியோடிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சகோதரிகளான இருவரும் காதலர்களுடன் கடைக்கு சென்றபோது அங்கு வந்த ரவுடிகள் கத்தியை காட்டி மிரட்டி அழைத்துச் சென்று வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இலங்கையில் இருந்து கடத்தி வரப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மீட்டனர். சந்தேகத்திற்கிடமான வகையில் கடலில் சென்ற படகில் பயணித்தவர்களை விசாரித்ததன் அடிப்படையில் கடலுக்கு அடியில் இருந்த தங்க கட்டிகள் மீட்கப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் ஷாரன்பூரில் இன்று பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை செய்யவுள்ள அவர் அதற்கு முன்னதாக பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தி மக்களிடம் ஆதரவு திரட்ட திட்டமிட்டுள்ளார். டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்ற காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. டெல்லியில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் போட்டியிடும் ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர். ஆனால் 3 தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி இதுவரை வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. மக்களவை தேர்தலை முன்னிட்டு உத்தரகாண்டுக்கான நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. 40 பேச்சாளர்கள் அடங்கிய இந்த பட்டியலில் அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது பொய் வாக்குறுதிகளின் மூட்டை என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், மக்களிடம் காங்கிரஸ் எப்படி நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதோ அதே போன்று அவர்களின் தேர்தல் அறிக்கையும் வெறும் வெற்று வார்த்தைகளாகவே உள்ளது என்றார். மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா வரவேற்றுள்ளார். காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகள் சிறப்பாக உள்ளதாக பாராட்டு தெரிவித்த அவர் காங்கிரசுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். இந்தியாவுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் கொடுத்துவிட்டு யாரும் தப்பிச் செல்ல முடியாது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அதோடு பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் தப்பிச் சென்றால் பாகிஸ்தானுக்கே சென்று அவர்களை அழிப்போம் எனவும் அவர் அதிரடியாக பேசினார். இந்தியா மாலத்தீவு நாடுகளுக்கிடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்ட போதிலும் கூட நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் மாலத்தீவுக்கு மத்திய அரசு உதவிக்கரம் நீட்டியுள்ளது. குறிப்பாக சர்க்கரை, கோதுமை, அரிசி, வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கட்டுப்பாடுகளுடன் ஏற்றுமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திடீர் மாரடைப்பு காரணமாக ஆழ்கடலில் சிக்கி தவித்த இலங்கை மீனவரை இந்திய கடலோர காவல் படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இலங்கை மீனவரை மீட்பது தொடர்பான வீடியோ காட்சியும் வெளியாகியுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு 18% GST வரி விதிக்கப்பட்டதை எதிர்த்து பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை இனி உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் என அறிவித்துள்ளது. உயர்நீதிமன்றங்களில் உள்ள இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி மத்திய அரசு வழக்கு தொடர்ந்தது. அண்மை காலமாக விமான சேவைகளை கணிசமாக ரத்து செய்த விஸ்தாரா ஏர்லைன்ஸ் நிறுவனம் அதற்காக பயணிகளிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. மேலும் பிரச்சினைகளை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விஸ்தாரா நிறுவனம் உறுதி அளித்துள்ளது. மகாராஷ்டிராவின் புனேவில் சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். அதோடு தண்ணீர் இல்லை என்றால் எங்கள் வாக்கும் இல்லை என்ற வாசகங்கள் அடங்கிய பேனரை வைத்தும் மக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பொதுமக்களிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு குறைகளை கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. தங்கள் பகுதியில் உள்ள பள்ளிகள், கோவில்கள் மற்றும் இதர பணிகளில் நடைபெற்று வரும் முன்னேற்றம் குறித்து பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ரைசன் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினரோடு நடனமாடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். பின்னர் டோலக் வாசித்த பழங்குடியினத்தவரை கட்டிப்பிடித்து அவர் வாழ்த்து தெரிவித்தார்.
மகாராஷ்டிரா மாநிலம் திண்டோரி அருகே அதிவேகமாக வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் வந்த பைக் மீது மோதியதுடன் சாலையோர மரத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதில் 5 பேர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் படுகாயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் காங்கிரசார் சார்பாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று நோன்பு துறந்தனர். சிதம்பரம் மக்களவைத் தொகுதி விசிக வேட்பாளர் திருமாவளவனுக்காக புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட 7 அடி உயர பானையை கட்சி நிர்வாகி ஒருவர் திருமாவளவன் தொகுதியான சிதம்பரத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். சிமெண்ட் மற்றும் கம்பிகள் கொண்டு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பானை அனுப்பி வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மரத்தின் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் 4 இளைஞர்கள் உயிரிழந்தனர். சீராம்பாளையத்தைச் சேர்ந்த லோகேஷ் என்பவர் தனது உறவினர்கள் 4 பேருடன் மது அருந்திவிட்டு அதிவேகமாக காரை இயக்கி வீடு திரும்புகையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தின் மீது மோதியது. கோவையில் மகன் மற்றும் மகளுடன் ரயில் முன்பாக பாய்ந்து தாய் தற்கொலை செய்து கொண்டார். சென்னை துறைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வரலட்சுமி என்பவர் தனது மகன் யுவராஜ் மகள் ஜனனியோடு கேரளாவிற்கு சென்றபோது வழியில் பணம் மற்றும் உடைமைகள் திருடப்பட்டதால் உணவின்றி தவித்ததால் விபரீத முடிவு எடுத்ததாக சொல்லப்படுகிறது. மதுரை சித்திரை திருவிழா பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. சித்திரை திருவிழாவில் பக்தர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற மாநகராட்சி டெண்டர் முறைகேடு வழக்கில் தொடர்புடைய 5 நிறுவனங்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த நாயக்கர்பட்டி பகுதியில் தேங்காய்மட்டை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ஊழியர்கள் அனைவரும் வெளியேறியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மாருதி நகரில் குடிநீர் கேட்டு பெண்கள் உட்பட பொதுமக்கள் பலர் காலி குடங்களோடு கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் அப்பகுதியில் எந்தவித அடிப்படை தேவைகளையும் ஊராட்சி மன்ற தலைவி செல்வி ரமேஷ் செய்யவில்லை என புகார் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியில் வீட்டின் முன்பாக அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்து ரயில்வே பெண் ஊழியர் உயிரிழந்தார். பழுதாகியிருந்த மின்கம்பியை சீரமைக்காமல் இருந்த மின்சார வாரியத்துறையின் அலட்சியத்தாலேயே ராஜேஸ்வரி உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஜனார்த்தனம் தனியார் மருத்துவமனையில் உள்ள குடிநீர் தொட்டியில் தவறி விழுந்ததில் 3 வயது சிறுவன் உயிரிழந்தார். முதற்கட்ட விசாரணையில் குடிநீர் தொட்டியை மருத்துவமனை நிர்வாகம் முறையாக மூடவில்லை என கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே 2015 மது போதையில் தகராறு செய்த கணவனை அடித்துக் கொன்ற மனைவிக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து பழனி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மேலும் கொலையை மறைத்த குற்றத்திற்காக சிறை தண்டனை பெற்ற 3 பேரை நீதிமன்றம் விடுதலை செய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆண் நண்பரோடு லாஜில் தங்கியிருந்த பெண்ணை தாக்கி கொன்றுவிட்டு பணம் மற்றும் செல்போனை திருடிச் சென்ற 3 கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சுஜாதா கங்காதரன் என்பவரோடு லாஜில் தங்கியிருந்த நிலையில் செய்யாரைச் சேர்ந்த அப்புனு பார்த்திபன் மணி ஆகியோர் இருவரையும் தாக்கிவிட்டு பணத்தை திருடி சென்றனர். வேலூர் மாவட்டம் ரூசா டவுன்ஷிப் பகுதியில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை மர்ம நபர்கள் 3 திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. தயாநிதி என்பவரது பைக் திருடு போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் குழந்தைகள் வாங்கி பருகிய டொரினோ எனும் குளிர்பானத்திற்குள் ரப்பர் கிடந்தது தொடர்பாக குளிர்பான ஆலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஆலைக்குள் சிறு குறைபாடுகளை கண்டறிந்த அதிகாரிகள் அதனை சரி செய்ய அறிவுறுத்தி சென்றதாக கூறப்படுகிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பட்டமரத்தா நகரில் குப்பையில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவே உள்ள காலி மைதானத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்த நிலையில் திடீரென தீப்பிடித்து மலமலவென பரவியதால் மக்கள் அச்சமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பூம்பாறை மலை கிராமம் பகுதிக்கு அருகே உள்ள மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ வேகமாக எரிந்து வருவதால் மலை கிராமங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. தீயை விரைந்து அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் செண்பகத்தோப்பு வனப்பகுதியில் முறைகேடாக வைக்கப்பட்டுள்ள நுழைவு தடுப்பை அகற்றி நுழைவு கட்டண முறையை ரத்து செய்யாவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என விவசாய சங்க கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே லாரி டிரைவரை கத்தியால் தாக்கி அரை நிர்வாணமாக்கி செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சேலத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை இயக்கி வந்தபோது 5 பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மண்ணூரில் பெற்ற தாயை தவறாக பேசிய அண்ணனை இரட்டை பிறவிகளான தம்பிகள் கட்டையால் தலையில் அடித்து கொலை செய்தனர். பிரபல ரவுடியான பாலச்சந்தர் என்ற அந்த நபர் மதுபோதையில் தனது தாயாரை தகாத வார்த்தையால் திட்டியதாக சொல்லப்படுகிறது. சென்னையை அடுத்த மாங்காடு அருகே காதலுக்கு இடையூறாக இருந்த மாமனை கத்தியால் குத்தி கொன்றதாக வடமாநில காதல் ஜோடியை போலீசார் கைது செய்தனர். ஜார்க்கண்டை சேர்ந்த மோகன் புஜக்கர் என்பவரை உறவுக்கார பெண்ணான சோனியாவும் அவரது காதலருமான சுசாந்தா வர்மன் என்பவரும் சேர்ந்து கத்தியால் குத்தி கொன்றதாக கூறப்படுகிறது. காசாவில் போர்க்குற்றங்கள் இழைக்கப்படுவதற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்க வலியுறுத்தி ஐநா மனித உரிமைகள் அமைப்பு தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்தின் போது இந்தியா, ஜப்பான், நெதர்லாந்து உள்ளிட்ட 13 நாடுகள் வாக்களிக்காமல் தவிர்த்துள்ளன. ஆதரவாக 28 நாடுகள் வாக்களித்திருக்கும் நிலையில் அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட 6 நாடுகள் தமது ஆட்சேபனைகளை தெரிவித்துள்ளன. சோசியல் மீடியாவில் AI தொழில்நுட்பம் உதவியுடன் கண்டென்ட் உருவாக்கி இந்தியாவில் தேர்தலை சீர்குலைக்க சீனா முயற்சிக்கும் என மைக்ரோசாப்ட் நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதேபோல் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளின் தேர்தலையும் சீர்குலைக்கப்படலாம் என கூறப்படுகிறது. எக்ஸ் தளத்தில் சந்தா செலுத்தினால் மட்டுமே வழங்கப்படும் ப்ளூடிக் குறியீட்டை சிலருக்கு இலவசமாக வழங்கி பயனர்களை எலான் மஸ்க் ஆச்சரியப்பட வைத்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அதிக ஃபாலோவர்ஸ் மற்றும் பிரபலமான 2500 பயனர்களுக்கு இலவசமாக ப்ளூடிக் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி எளிதில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் ஆடிய சென்னை அணி 20 ஓவரில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 165 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய ஹைதராபாத் அணி 18.1 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 166 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டிக்கு முன்னதாக ஏற்பட்ட லேசான காயம் காரணமாக வேகப்பந்து வீச்சாளர் பத்திரானா அணியில் இடம்பெறவில்லை என CSK கேப்டன் ருத்ராஜ் விளக்கம் அளித்திருக்கிறார். அவருக்கு பதிலாக மொயின் அலி அணியில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். IPL தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. ராஜஸ்தானில் 7:30 ஆட்டம் நடைபெறுகிறது. இதுவரை 4 போட்டிகளில் விளையாடிய பெங்களூரு அணி 1 மட்டுமே வெற்றி பெற்றிருப்பதால் இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியை தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி நேரில் கண்டு ரசித்தார். இது தொடர்பான புகைப்படத்தை சன்ரைசர்ஸ் அணி தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. குஜராத் அணியை வீழ்த்த காரணமாக இருந்த பஞ்சாப் அணி வீரர் சசாங்க் சிங் குறித்து அந்த அணியின் உரிமையாளரான பிரீத்தி ஜிந்தா நெகிழ்ச்சியான பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். ஏலத்தின் போது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அனைத்தையும் ஜாலியாக எடுத்துக்கொண்டு தக்க நேரத்தில் தன்னிடம் இருக்கும் திறமையை வெளிப்படுத்தி கைத்தட்டல்களை அள்ளியதாக பாராட்டியிருக்கிறார். குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோயிலில் மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா சிறப்பு பூஜையில் ஈடுபட்டார். அப்போது அவரே பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினார்.
மகளிர் பிரீமியர் லீக் மூலமாக கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக இந்தியாவின் நட்சத்திர டென்னிஸ் வீராங்கனையும் RCB மகளிர் அணியின் ஆலோசகருமான சானியா மிர்சா தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்தியா முழுவதும் பெண்கள் கிரிக்கெட் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க மகளிர் பிரீமியர் லீக் பங்காற்றுவதாகவும் கூறினார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கவுள்ள தலைவர் 171 திரைப்படத்தில் ஹிந்தி நடிகர் ரன்வீர் சிங் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பாக ரன்வீர் சிங்குடன் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. கோட் திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய் புறப்பட்டு சென்றார். படத்தின் பல காட்சிகள் வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டு வரும் நிலையில் படப்பிடிப்பிற்காக நடிகர் விஜய் துபாய் சென்றுள்ளார். ஹிந்தியில் உருவாகும் ராமாயணம் திரைப்படத்திற்கு ARரகுமான் மற்றும் ஹான்ஸ் ஜிம்மர் இணைந்து இசையமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகும் இப்படத்தில் ரன்பீர் கபூர், சாய் பல்லவி உள்ளிட்டோர் நடிக்க உள்ளனர். டியர் திரைப்படத்தின் கதையை கேட்டு அழுதுவிட்டதாக நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். படக்குழுவினரின் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர், கதை மிகவும் பிடித்திருந்ததால் உடனே நடிக்க ஒப்புக்கொண்டதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடியில் கூத்தாண்டவரின் 202 தேர் திருவிழாவையொட்டி பூக்கரகம் ஜோடித்து சாமி வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஸ்ரீ தந்தி மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அம்மன் எழுந்தருள கொடிக்கம்பத்திற்கு அபிஷேகம் நடத்தி சிங்க உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி உற்சவத்தை ஒட்டி 501 பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வெளிப்பிரகாரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க உலக நன்மை வேண்டி கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையாக 1,59,000 ரூபாய் பெறப்பட்டுள்ளது. மாசி பெருவிழாவிற்கு பின்னர் உண்டியல் திறக்கப்பட்ட நிலையில் 408 கிராம் தங்கமும் 1,414 கிராம் வெள்ளிப்பொருட்களும் காணிக்கையாக கிடைத்தன. காரைக்காலை அடுத்த தர்மபுரத்தில் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புதிதாக அமைக்கப்பட்ட கொடிமரத்திற்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வான வேடிக்கைகள் வானை அலங்கரிக்க கொடியேற்றம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் 145வது ஆண்டு பாஸ்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் டிஜிட்டல் திரையில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு நாடகம் நடித்து காண்பிக்கப்பட்டது. பல அசத்தல் அம்சங்களை கொண்ட நோக்கியா G42 5G ஸ்மார்ட் போனுக்கு அமேசான் இந்தியா வலைத்தளத்தில் 3,000 ரூபாய் வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஸ்மார்ட் போனை 9,999 என்ற விலையில் வாங்கிக் கொள்ளலாம். அத்தோடு ஸ்மார்ட் போனோடு வயர்ட் ஹெட்செட் இலவசமாக கிடைக்கும். வரும் 8ஆம் தேதி அறிமுகம் செய்யப்படும் சாம்சங் கேலக்ஸி M15 5G ஸ்மார்ட் போனை முன்பதிவு செய்வோருக்கு சிறப்பு பலன்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு 1,699 மதிப்புள்ள சாம்சங் 25W சார்ஜர் 299 வழங்கப்படுகிறது. Realme 12X 5G ஸ்மார்ட் போனின் இந்திய விற்பனை தொடங்கியுள்ளது. இதில் MediaTek Dimensity 6100+ சிப்செட் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சிப்செட் மேம்பட்ட செயல்திறனை வழங்கும் என கூறப்படுகிறது. இதன் விலை 11,999 இருந்து துவங்குகிறது. கவாசிக்கி நிறுவனம் தனது வெர்சஸ் 650 ஸ்போர்ட்ஸ் டூரர் மோட்டார் சைக்கிளின் 2024 வெர்ஷனை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. புதிய 2024 வெர்சஸ் 650 மாடலின் எக்ஷோரூம் விலை 770,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.